சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. எங்களோட சேர்ந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுமே ஒரு ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் நாராயண் அவர்கள் இப்போ ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் என்ஜாயி என்ஜாமி பாடல் மூலமா எனக்கு ஒரு ரூபா கூட கிடைக்கலன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இந்த என்ஜாயி என்ஜாமி பாடலை மஜா நிறுவனம் தான் வெளியிட்டிருந்தாங்க. மஜா நிறுவனத்தை அறிமுகப்படுத்தியவர் தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஸோ இந்த பிரச்சனைக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. சோ இது எல்லாத்துக்குமே சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன இருந்தது அப்படின்னா, இந்த பிரச்சனையில் எனக்கு எப்போவுமே பக்கபலமாக இருக்கிறது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். அவர் எதையுமே எதிர்பார்க்கிறதே கிடையாது. அவருமே ஏமாற்றப்பட்டிருக்காரு. முக்கியமாக பல பொய் வாக்குறுதியால் அவர் ஏமாற்றப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஜாயி என்ஜாமி பாடலில் ஒர்க் பண்ண தி அண்ட் அறிவுக்குமே சரியான வருமானம் கிடைக்கல. இமெயில் மூலமாக கூட எங்களுக்கு மிரட்டல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. முக்கியமாக அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னும், வரவிருக்கிற நாட்களில் என்னோட வழிகாட்டியான ரஞ்சித் மற்றும் ராப்பர் அறிவோட சேர்ந்து ஒரு முழு எபிசோட ட்ரிபிள் கிளிக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 இயர்ஸ் ஆஃப் என்ஜாய் ஜாமி, தேங்க் யூ ஃபார் ஆல் தி லவ் தட் யூ ஷவர்ட் ஆன் திஸ் சாங். அண்ட் வி வர் அப்ரோச் வித் ஓனிங் 100% ஆஃப் தி ரைட்ஸ், ரெவன்யூஸ் அண்ட் ராயல்டிஸ் ஃப்ரம் திஸ் சாங். வி வர் சோ ஹாப்பி. அண்ட் யூ நோ தட் தி சாங் கனெக்டட் வெல் அண்ட் இட் மேட் It had over a billion streams cumulatively across all platforms. I wanted to spill the beans on how much we have received in net income or revenue till date. All the three artists put together, we received a whopping 0 cents from this song. So unfortunately, we have tried our best to reach out to the label, to all the artists. There were some great world-renowned artists involved in this. And unfortunately, we are yet to receive any of the revenues. And since I'm also having and starting my own studio, just because of this experience, I wanted the indie artists to have a very smooth and a transparent platform to publish their work and earn revenues. But unfortunately, with this song, and there was another hidden bonus, my YouTube channel was also stolen, and the same label has been receiving revenues on the same channel till date. And it has just been going forever, and I'm just here posting this. This is one of my very first posts in this regard, and I'm here for you indie artists. Don't worry, I'll definitely make sure that your dues are cleared. And thank you so much. Please spread the word.